வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நைன்த்து சோசியல் சயின்ஸில் பேஜ் நம்பர் 82 எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 6th லெசன் 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 92 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 5 சுருக்கமான விடையளி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சீனா பெருஞ்சுவர். பேஜ் நம்பர் 83 எடுத்துக்கோங்க. சீனா பெருஞ்சுவர் அந்த ஹெடிங் கீழே பாருங்கள். கிமு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மீட்டர் ஆகும். இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் சிலுவை போர்களின் தாக்கம். பேஜ் நம்பர் 87 எடுத்துக்கோங்க. சிலுவை போர்களின் தாக்கம் அந்த ஹெடிங் கீழே பாருங்கள். சிலுவை போர்கள் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பேஜ் நம்பர் 88 நேர்ந்ததாகும். இது முடி செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேர்டு கொஸ்டின் இடைக்காலத்தில் நிலப்பிரபுத்துவம் எவ்வாறு அமைக்கப்பட்டிருந்தது. பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. நிலப்பிரபுத்துவம் அந்த ஹெடிங் கீழே பாருங்கள். கடவுளின் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆவார். இது முடி தேர்டு கொஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த்து கொஸ்டின் இடைக்காலத்தில் சமய குருமர்கள் தங்கள் அதிகாரத்தை வலியுறுத்த பயன்படுத்திய 2 கருவிகள் யாவை. பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. திருச்சபை விளக்கம் என்பது அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி தூண்டுவது. இது முடி ஃபோர்த்து கொஸ்டின்கான ஆன்சர். ரோம லெட்டர் 6 விரிவான விடையளி. ஃபஸ்ட்டு கொஸ்டின் சோகுநேட்களின் கீழ் ஜப்பானில் எழுச்சி பற்றி விரிவாக கூறுக. பேஜ் நம்பர் 85 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 85 செகண்ட் பேரால 8th லைனில் பாருங்கள். தாரா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போர்களிலிருந்து மீட்டனர். இது முடி ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் மங்கோலியர்கள் என்பவர் யார். அவர்கள் சீனாவை எவ்வாறு ஆட்சி செய்தனர். பேஜ் நம்பர் 84 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 84 ஃபஸ்ட்டு பேரால 3rd லைனில் பாருங்கள். வெளிநாட்டவர் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறுவினார். இது முடி ஃபஸ்ட்டு பாயிண்ட். யுவான் அரச வம்சம் அந்த ஹெடிங் கீழே பாருங்கள். பாரசீகத்தையும் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டார். இது முடி செகண்ட் பாயிண்ட். இது வந்து செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.